ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணாஸ் லைஃப் ஸ்டைல். நாம வந்து இன்னைக்கு வந்து யம்மியா ஒரு ஹனி கேக் எப்படி பண்றது நாம வந்து பார்க்க போறோம். இந்த கேக் ரொம்ப யம்மியா இருக்கும். சோ இது எப்படி பண்றது நாம வந்து பார்ப்போம். சோ தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். சோ தேவையான பொருட்கள் வந்து 200 கிராம் மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் இது வந்து 120 ml மில்க், இது வந்து 1/2 கப் பட்டர், இது வந்து 100 கிராம் பவுடர் சுகர், அதுக்கப்புறம் இது வந்து வெனிலா பூஸ், உங்களுக்கு வந்து எவ்வளோ வெனிலா எசன்ஸ், இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படணும்னா 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். அண்ட் ஜஸ்ட் வாசனைக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து முட்டை, ஒரு இது முட்டை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கர்டு கூட சேர்த்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எக் வந்து உடச்சுக்கிறேன். அம்மா நானும் உடைக்கலாம். ஸோ எக் வந்து உடச்சி ஊற்றினாக்கா சார் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேக் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாட் பண்ணி நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக் ஸோ பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் அரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து 120 ml ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து நல்லா கலக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து மணமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா வந்து பேட்டர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கடைசியில் வந்து கேக் வந்து வராமல் போயிடும். ஸோ இதை வந்து அசைத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னும் பாத்திரத்தில் வந்து இது வந்து மைதா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ண கட்சியில் நம்ம கிட்டே இருக்கிற பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து உப்பு, பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு வந்து கரெக்ட் 1/2 டீஸ்பூன். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா வந்து எல்லாமே சேர்ந்த சேர்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது நல்லா அரைச்சிட்டோம். ஸோ இது ஸோ இப்போ வந்து நம்ம இது நல்லா அரைச்ச கட்சியில் இது வந்து என்கிட்ட நம்ம முன்னாடி பண்ணி வச்சிருந்த கிரீமியும் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கு. ஸோ இது நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மாவு இல்லாமல் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து ஒரு இன்டீரியம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இது வந்து உங்களுக்கு நான் சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கலக்கிக்கிட்டு சர்க்கிள் ஷேப் பேன், சர்க்கிள் ஷேப்பில் நாங்கள் பண்ணுறதுனால சர்க்கிள் ஷேப் பேனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பட்டர் தடகி இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது இட்லி பல்ல தான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் நம்ம போட்டுட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டோம். உள்ள போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்படி கல்லில் வந்து வச்சுட்டா நீங்கள் வேணால் குக்கரில் வச்சுக்கலாம், ஓவனில் வச்சுக்கலாம். ஓவனில் வச்சா கூட உங்களுக்கு பட்டர் ஷீட் தேவைப்படும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து 45 minutes வந்து வச்சுக்கோங்க. 45 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
So friends, இப்போ வந்து 45 minutes ஆயிருச்சு. So இப்போ ரெடி ஆயிருச்சுன்னு பார்க்கலாம். நல்ல வாசனை தூக்குது. So பாப்போ. சம வாசனை வெனில எசன்ஸ்ல நல்ல வாசனை கொடுக்குது. ஸோ இப்போ டூத்பிக் எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம வந்து உள்ளே விட்டு பார்ப்போம். பாருங்க ஒட்டாமல் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்க எதுலேயும் ஒட்டலை. பாருங்க டூத்பிக்கில் சுத்த மாட்டில். ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க நம்மளுக்கு வந்து டென்டா பேங்க் சூப்பராக கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் இங்கே வரையும் சூப்பராக அடிக்குது. 3 meter டிஸ்டன்ஸ் வச்சா கூட ஸ்மெல் அடிக்கும். கொரோனா ஹாலிடேக்கு இது கரெக்டான கேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க அவ்வளோ இந்த ஸ்மெல்லு பார்த்தாலே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்க நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துருக்கு. அப்படி அப்படி தொட்டா அப்படி ஸ்பாஞ்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நான் கேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஜாம் ஜாம் வந்து கொஞ்சம் வடக்களை வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச ஜாம்னா கொஞ்சம் நல்லா வடக்களை வந்து சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து அதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கடையில் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் துருவி விட்டு உங்கள் சின்ன சூப்பராக இருக்கும் கேக். வந்து கேக் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவுல் வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண கட்சியில் நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஜஸ்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே எவாப்ரேட் ஆகும் தண்ணி ஈஸியாக. ரொம்ப சூடாகிடுச்சு அது வந்து இப்படி எவாப்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜாம் ஜாம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாம் வந்து நான் 2 பேக்கெட்ஸ் சின்ன பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹனி கேக் மேலே ஹனி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாம் வந்து நம்ம வந்து கலர்ஸாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹனி 1 ஸ்பூன் ஹனி 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 ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேக்கில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெச்சப் வந்து நான் வந்து இதில் வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலருக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ரெட்டிஷ் கொடுக்கும் அவ்வளோதான். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அம்மா அம்மா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பேர் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹனி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.